ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியில் இருந்த ஜோதி. ஸோ நேற்று வீடியோவில் வந்து பொருளாதார அமைப்பு முறைகள் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இதோட கண்டினியூஷன் வீடியோஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இதுலேயும் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. கலப்பு பொருளாதார அமைப்பு முறையில் தனியார் மற்றும் பொதுத்துறைகள் இணைந்து பொருளாதார மேம்பாட்டிற்காக பணியாற்றும். இம்முறை வந்து முதலாளித்துவம் சமத்துவம் ஆகியவற்றின் கலவையாகும். ஸோ நேற்று லெசன்ஸில் வந்து முதலாளித்துவத்தோட இயல்புகள், நிறைகள், குறைகள் பார்த்தோம். அதே மாதிரி சமத்துவ கொள்கைகளோட நிறைகள், குறைகள், அதோடய இயல்புகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து கலப்பு பொருளாதார அமைப்பை பற்றி பார்க்குறோம். இந்த கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்ற நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பிரேசில் ஆகிய நாடுகள் வந்து கலப்பு பொருளாதார நாடுகளின் உதாரணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சமத்துவத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் நாடுகள் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலப்பு பொருளாதார அமைப்பின் தன்மைகள் கொடுத்துருக்காங்க. சொத்து உற்பத்தி சாதனங்களின் உரிமம், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உற்பத்தி சாதனங்களும் சொத்துக்களும் தனியார் மற்றும் பொதுத்துறைக்கு சொந்தமாக இருக்கும். அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் வந்து பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்திருக்கும். அதாவது தனியார் தொழிற்சாலைகள் வந்து லாபத்திற்காக மட்டுமே வந்து நடவடிக்கை மேற்கொள்ளும். சமூக நலனை உச்சப்படுத்துவதற்காக வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் அரசின் வசம் இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்திருக்கும்போது இந்த மாதிரியானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொருளாதார திட்டமிடல் யார்கிட்ட அப்படி இருக்கும் பார்க்கும்போது அரசினால் தயாரிக்கப்படும் தேசிய திட்டங்களை தனியார் துறையும் பொதுத்துறையும் மதித்து பின்பற்றும். பொதுவாக திட்டமிடல் வரையறுக்கப்பட்ட நோக்கங்கள், முன்னுரிமை, இலக்குகள் அடிப்படையில் தான் எல்லா துறைகளும் இயங்கும்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு பார்க்கும்போது எதை வந்து உற்பத்தி செய்கிறோம், யாருக்காக உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறதுலலாம் வந்து ஒரு முடிவு இருக்கும், மற்றும் எப்படி பகிர்ந்தளிப்பது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை விலை இயக்க முறை மற்றும் அரசின் தலையீட்டின் மூலம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து விலை இயக்க முறை மற்றும் அரசோட தலையீட்டின் மூலம் தீர்க்கப்படும். அடுத்ததாக அஞ்சாவது வந்து சுதந்திரமும் கட்டுப்பாடும் வந்து உற்பத்தி செய்கிறது, அடுத்ததாக அதை பகிர்வு செய்கிறது. இதில் வந்து தனியாருக்கு சுதந்திரம் இருந்தாலும் கூட அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் வந்து அரசிடம்தான் இருக்கும். அடுத்ததாக இந்த கலப்பு பொருளாதாரத்தின் நன்மைகள் கொடுத்துருக்காங்க. அதிவேக பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சமமான பொருளாதார வளர்ச்சிக்கும். சமமான பொருளாதார வளர்ச்சின்றப்ப பொருளாதாரத்தின் சமநிலை வளர்ச்சியை கலப்புத்துவம் ஊக்குவிக்கிறது. அதாவது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் சமமான வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும். மூணாவது பாயிண்ட் வந்து வளங்களை சரியாக பயன்படுத்துதல். ஸோ நான் பாயிண்ட்ஸ் குறிச்சதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க, அதுக்குள்ளே போய் நான் அதான் இம்பார்ட்டன்ட் குறிச்சிருந்தேன்னா அதுக்கு மட்டும் படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நாலாவது வந்து பொருளாதார சமத்துவம் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு வருவாய் வரியை விதிப்பதற்கு வளர்வீத வரிமுறையை பயன்படுத்தி பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வருகிறது. அஞ்சாவது வந்து சமூகத்துக்கு சிறப்பு நன்மைகள். ஸோ பொதுத்துறை நிறுவனங்களில் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கலப்பு பொருளாதாரத்தோட தீமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைப்பு இல்லாமை, கலப்புத்துவத்தின் மிகப்பெரிய குறைபாடு வந்து பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளிடையே ஒருங்கிணைப்பு இல்லாததாகும். ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதன் மூலமாக போட்டி மனப்பான்மை இருக்கும். அடுத்ததாக திறமை இன்மைங்கிறது வந்து மந்தமான அதிகார முறை இருக்கும். சிவப்பு நாடா முறை, ஊக்கமின்மை ஆகியவற்றால் பொதுத்துறை நடவடிக்கைகளில் பெரும்பாலானவை வந்து திறனற்றவைகளாகவே இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய மயமாக்கல் பற்றிய பயம் இருக்கும். ஸோ திடீர்னப்பில் வந்து ஒரு இதை வந்து தேசிய மயமாக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும் அரசை பற்றி. ஸோ கலப்பு பொருளாதார அமைப்பில் தேசிய மயமாக்குதல் பற்றிய பயம் வந்து தனியார் துறைகளில் காணப்படுவதால் தனியார் தொழில் முனைவோர்கள் வந்து அவர்களின் வாணிப நடவடிக்கைகளையும் புத்தாக்க முயற்சிகளையும் சுருக்கி விடுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரிவடையும் சமத்துவமின்மை, வனங்களின் உரிமை, பரம்பரை சட்டங்கள், மக்களின் லாப நோக்கம் ஆகியவை வந்து பணக்காரர் ஏழைகளிடையே இடைவெளியை விரிவடைய செய்கின்றன. அதுதான் வந்து விரிவடையும் சமத்துவமின்மை. ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னா முதலாளித்துவத்தின் சமத்துவமின்மையும். முதலாளித்துவத்தில் பார்த்தோம் இல்லையா சமத்துவமின்மை இருக்கும் அப்படின்றதையும், அதுக்கப்புறமா சமதர்ம பொருளாதாரத்தில் பார்த்தோம் திறமையின்மை அப்படிங்கிறதும் வந்து சேர்ந்து தான் வந்து கலப்பு பொருளாதாரத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு ஒரே பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. அடுத்ததாக தன்மைகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இது வரைக்கும் படித்த முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இதோட தன்மைகளை வந்து சுருக்கி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். உற்பத்தி மூலங்களோட உரிமை அப்படின்னு பார்க்கும்போது முதலாளித்துவத்தில் தனியார்கிட்ட இருக்கும், சமத்துவத்தில் அரசுக்கிட்ட இருக்கும். கலப்புத்துவம் வரும்போது ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஸோ நான் அதனால தான் வந்து கலப்புத்துவத்தை வந்து எதுவுமே அண்டர்லைன் பண்ணலை. முதலாளித்துவத்துலேயும் சமத்துவத்துலேயும் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது வந்து கலந்துருக்கிறது தான் வந்து கலப்புத்துவம். அடுத்ததாக பொருளாதார நோக்கம் அப்படின்ற பாயிண்டில் வந்து முதலாளித்துவத்தில் லாபம்தான் முக்கியமாக இருக்கும், சமத்துவத்தில் சமூக நலன் முக்கியமாக இருக்கும். அடுத்ததாக முதலாளித்துவத்தில் வந்து மைய பிரச்சனைகளின் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது தடையில்லா சந்தை முறை இருக்கும், சமத்துவத்தில் வந்து மத்திய திட்ட முறை இருக்கும்.
அடுத்ததாக அரசின் பங்குன்னு பார்க்கும்போது முதலாளித்துவத்தில் வந்து கட்டுப்பாடு, உள்ளீடு கட்டுப்பாடு மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து முழு ஈடுபாடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சமத்துவத்தில். வருவாய் பங்கீடுன்றப்ப சமனற்ற நிலை வந்து காணப்படும், இங்கே சமமான நிலை காணப்படும். அடுத்ததான் நிறுவனத்தன்மைன்னு பார்க்கும்போது இங்கே தனியார் வசம் இருக்கும், இங்கே அரசு நிறுவனமாக இருக்கும். பொருளாதார சுதந்திரம் அப்படின்றப்ப முழுமையான சுதந்திரம் வந்து இருக்கும் முதலாளித்துவத்தில். சமத்துவத்தில் வந்து சுதந்திரமின்மை காணப்படும். முக்கிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது முதலாளித்துவத்தில் வந்து சமமின்மை காணப்படும், சமத்துவத்தில் வந்து திறனின்மை காணப்படும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கலப்புத்துவமாக இருக்கும். அடுத்ததான் பேரியல் பொருளாதாரத்தோட கருத்துக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இருப்பு மற்றும் ஓட்டம் மாறிலிகள், அதாவது பொருளாதார ஆய்வில் பயன்படுத்தப்படும் மாறிலிகளை வந்து இருப்பு மற்றும் ஓடும் மாறிலிகள் என வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா பொருளாதார ஆய்வில் பயன்படுத்தப்படும் மாறிலிகள் எத்தனை வகைன்னு கேட்டால் இருப்பு மற்றும் ஓடும் மாறிலிகள் இரண்டு வகை. இந்த இரு இருப்பு மற்றும் ஓட்ட மாறிலிகளும் கால அடிப்படையில் வந்து அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருப்புன்றதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, இருப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கணக்கிடப்படும் பொருட்களின் அளவினை குறிப்பதாகும். பேரியல் பொருளாதாரத்தில் இதை பார்க்கும்போது பண அளிப்பு, வேலையில்லாமை அளவு, வெளிநாட்டு மாற்று இருப்பு, மூலதனம் போன்றவை வந்து இருப்பு மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ இதை கொடுத்துட்டு கூட எது வந்து இருப்பு மாறிலிகள்னு கேட்கலாம். ஸோ இதில் எடுத்துக்காட்டு ரொம்ப பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஓட்டம் அப்படிங்கிறது வந்து மாறிலிகள் என்பவை ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அளவில் கணக்கிடுபடுவியாகும். இதில் என்னென்னலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா தேசிய வருவாய், ஏற்றுமதி, இறக்குமதி, நுகர்வு, உற்பத்தி, முதலீடு, இதெல்லாமே வந்து ஓட்ட மாறிலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான எக்ஸாம்பிள்னு. ஸோ இருப்புன்னா என்ன, ஓட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கோங்க. பொருளாதார மாதிரிகள் கொடுத்துருக்காங்க. மாதிரி என்பது உண்மை சூழலை எளிமையாக பிரதிபலிப்பதாகும். பொருளாதார மாதிரிகள் வந்து கணிதம், வரைபடங்கள் மற்றும் சமன்பாடுகளால் அமைக்கப்பட்டு பொருளாதார மாறிகளுக்கிடையேயான உறவுகளை விளக்க உதவுகின்றன. அவை வந்து அளிப்பு தேவை மாதிரிகள், வட்ட ஓட்ட மாதிரிகள் மற்றும் ஸ்மித் மாதிரிகள். ஸோ இந்த மாதிரிகள் மூணுமே வந்து முக்கியமானது, அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அளிப்பு தேவை மாதிரி, வட்ட ஓட்ட மாதிரி, ஸ்மித் மாதிரி. வருவாயின் வட்ட ஓட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார முகவர்களாகிய நிறுவனம், குடியிருப்பு, அரசாங்கம் மற்றும் நாடுகளிடையே வருவாய், பொருட்கள், பணிகள், உற்பத்தி காரணிகளின் ஓட்டத்தை காண்பிப்பதாகும். வருவாயின் வட்ட ஓட்டம் ஆய்வானது தேசிய கணக்குகள் மற்றும் பேரியல் பொருளாதாரத்தின் அடிப்படையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது வந்து பேரியல் பொருளாதாரத்தோட அடிப்படைன்னு பார்க்கும்போது வருவாயோட வட்ட ஓட்டமும் தேசிய கணக்குகள், இதுதான் வந்து பேரியல் பொருளாதாரத்தோட அடிப்படைகள். அடுத்ததான் மூன்று வருவாயின் வட்ட ஓட்ட மாதிரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு துறை மாதிரி, டூ செக்டார்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக மூன்று துறை மாதிரி, அடுத்ததாக நான்கு துறை மாதிரி. இதில் இரண்டு துறை மாதிரின்றதுல என்னென்ன துறைகள் வருதுன்னா இல்லத்துறையும் நிறுவனத்துறையும். மூன்று துறை மாதிரியில் வந்து அதே இல்லத்துறை நிறுவனத்துறை ரெண்டுமே இருக்கும், அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறது வந்து அரசு துறை. இந்த மூன்று துறை மாதிரி வந்து மூடிய பொருளாதாரத்திற்குரியது, ஓகேவா? மூன்று துறை மாதிரினாலே மூடிய பொருளாதாரத்துக்குரியது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்கு துறை மாதிரியில் ஆல்ரெடி இருந்தது எல்லாமே இருக்கும், இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை எல்லாமே இருக்கும். அது போக ஆட் ஆகிறது வந்து வெளியுறத்துறை மட்டும். இது வந்து அதாவது நான்கு துறை மாதிரியை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா திறந்த பொருளாதார அமைப்புக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்றுனா மூடிய பொருளாதாரம், நான்கு துறை மாதிரினா திறந்த பொருளாதார அமைப்புக்குரியது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணுமே, இந்த மூணு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். அடுத்ததான் இருத்துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இல்லத்துறை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி என்னன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லத்துறை வந்து தான் பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்கும் ஒரே துறையும், நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைப்பு ஆகிய உற்பத்தி காரணிகளை அளிக்கும் ஒரே துறையும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லத்துறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இல்லத்துறையானது அதற்கு சொந்தமான உற்பத்தி காரணிகளை அளிப்பதன் மூலம் வருவாயை பெறுகிறது. நிறுவனத்துறைன்னு பார்க்கும்போது நிறுவனத்துறைவானது பொருள் மற்றும் பணிகளை இல்லத்துறைக்கு விற்பனை செய்வதன் மூலம் வருவாயை ஈட்டுகின்றது. ஸோ இல்லத்துறைனா வீடுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறுவனத்துறைங்கிறது ஒரு நிறுவனத்திட்ட இருந்து நம்ம ஏதாவது வாங்குகிறோம், அதுதான் வந்து நிறுவனத்துறை. இந்த ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்ததாக இரு துறை பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் விற்பனை வந்து சமமாகவும் வருவாய் வந்து மற்றும் பொருட்கள் வந்து வட்ட ஓட்டமாகவும் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இருத்துறை டூ செக்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து என்னென்னா இருத்துறை பொருளாதாரத்தில் வந்து உற்பத்தியும் விற்பனையும் சமமாக இருக்கும், அதே நேரத்தில் வருவாயும் பொருட்களோட வட்ட ஓட்டமும் காணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வட்ட ஓட்டத்தில் வந்து ரெண்டு சொல்லியிருக்காங்க, அதாவது வெளிவட்டம், உள்வட்டம்னு சொல்லியிருக்காங்க. வெளிவட்டத்தில் என்னெல்லாம் இருக்கும் பார்க்கும்போது உற்பத்தி காரணிகள் மற்றும் பொருட்கள், இதோட
பொருட்கள் இதுதான் வந்து உண்மை ஓட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ வெளி வட்டம் அப்படிங்கிறது வந்து உண்மை ஓட்டம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உற்பத்தி காரணிகள் மற்றும் பொருட்கள். அடுத்ததாக உள்வட்டம் அப்படிங்கிறது வந்து பண ஓட்டமாகவும் காணப்படும். ஸோ வெளி ஓட்டம் அப்படிங்கிறது வந்து உண்மை ஓட்டம், உள்வட்டம் அப்படிங்கிறது வந்து பண ஓட்டமாகவும் காணப்படும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த இல்லத்துறைக்குள்ளான ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ. இதில் ஒய் அப்படிங்கிறது வந்து வருவாய், சி அப்படிங்கிறது வந்து நுகர்வு, ஐ அப்படிங்கிறது வந்து முதலீடு. ஸோ இல்லத்துறைக்குண்டான ஃபார்முலான்னு கொடுக்கலாம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக மூன்று துறை பொருளாதாரத்தின் வருவாயின் ஓட்டம். இதில் பார்த்தோம் இல்லையா, இல்லத்துறை, அரசு துறை, நிறுவனத்துறை, இந்த மூணும் இருக்கும். ஸோ அதை ஒரு பிக்சராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இல்லம் மற்றும் நிறுவனத்துறைக்கு வந்து மேலாக அரசு துறை சேரும்போது வந்து அது மூன்று துறை மாதிரியாக மாறுகிறது. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அரசானது இல்லத்துறை மற்றும் நிறுவனங்களில் வரி விதிக்கின்றனர். நிறுவனங்களிலிருந்து பொருள் மற்றும் பணிகளை வாங்குகின்றன. ஸோ அரசு துறை, அதை தான் இங்கே வந்து பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அரசு துறையை நடுவில் போட்டிருக்காங்க. மக்கள்கிட்டேருந்து வரிகளாக வாங்கிக்கிறாங்க. அதே நிறுவனங்கள்கிட்டேருந்து பொருள் மற்றும் பணிகளை வாங்குகின்றன. ஸோ இந்த மூணும் சேரும்போது அது வந்து த்ரீ செக்டார் இதுவாகும். மூன்று துறை மாதிரியில் வந்து தேசிய வருமானம் என்பது நுகர்வு செலவு, முதலீட்டு செலவு மற்றும் அரசின் செலவு ஆகியவற்றை கூட்டுவதால் அடையலாம். இரண்டு துறையில் வந்து பார்த்தோம். இப்போ மூன்றாவது துறையில் வந்து தேசிய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த முதலெல்லாம் கணக்கிடப்படுதுன்னா நுகர்வு செலவு, முதலீட்டு செலவு, அரசின் செலவு. ஸோ எல்லாமே வந்து செலவாக தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஆகியவற்றை எல்லாத்தையுமே கூட்டுவதால் வந்து அடையலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபுண்டான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லத்துறைக்கு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ மட்டும் பார்த்தோம். இங்கே வந்து கவர்மெண்ட்டும் சேர்கிறதுனால சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி. ஸோ இந்த மூன்றுமே வந்து சேரும். ஒய் அப்படிங்கிறது வந்து வருவாய், சி அப்படிங்கிறது வந்து நுகர்வு செலவு, ஐ அப்படிங்கிறது வந்து முதலீட்டு செலவு, ஜி அப்படிங்கிறது வந்து அரசின் செலவு. அது மட்டும் இல்லாமல் இதோட வருவாயை கண்டுபிடிக்கும் போது எல்லாமே செலவுலேருந்து மொத்தமாக கூட்டும்போது தான் வருவாய் கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான்கு துறை பொருளாதாரத்தின் வருவாயின் ஓட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் சேரும்னா இல்லத்துறை சேரும், அரசு நிறுவனங்கள் சேரும், அரசு சேரும், அதோட நிறுவனங்கள் சேரும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா உலகின் பிற பகுதிகள், அதாவது ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்கிறோம், அதையும் சேர்த்து கணக்கிடுவோம் இங்கே. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அயல் நாட்டு துறைகள்னு. ஸோ நான்கு துறை பொருளாதாரத்தில் வந்து இல்லத்துறை, நிறுவனம், அரசு இவற்றோடு வெளியுறவுத்துறையும் இணைக்கப்படுகிறது. நிஜ வாழ்க்கையில் வந்து நான்கு துறை பொருளாதாரம் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு குவெஸ்டினாக கேட்கலாம், நிஜ வாழ்க்கையில் காணப்படுற துறை எதுன்னு பார்க்கும்போது நான்கு துறை பொருளாதாரம். அடுத்ததாக இந்த மாதிரி அமைந்துள்ள நான்கு துறைகள் அதான் பார்த்தோம் இல்லையா, இல்லங்கள், நிறுவனங்கள், அரசு மற்றும் வெளியுறவுத்துறை. வெளியுறவுத்துறையில் வந்து அதிகமாக அடங்குவது ஏற்றுமதிகள் மற்றும் இறக்குமதிகள். இதை தான் வந்து அதிகமாகறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான்கு துறைக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிகர ஏற்றுமதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் நிகர ஏற்றுமதியை வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ மட்டும், அதுக்கப்புறம் ஜி வந்து ஆட் ஆகும், அதுக்கப்புறமா எக்ஸ் மைனஸ் எம் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மூன்று துறையிலுமே எந்தெந்த துறைகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக. அடுத்ததாக தொகுப்புரை கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இருப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருள் மாறாது நிலையாக இருப்பது, இதுதான் இருப்பு. ஓட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, மாறிலிகள் காலச்சூழலில் மாறிக்கொண்டு இருப்பது, இதுதான் வந்து இருப்பு மற்றும் ஓட்டம். அடுத்ததாக வட்ட ஓட்டம் அப்படிங்கிறது வந்து குடும்பங்கள், நிறுவனங்கள், அரசு மற்றும் நாடுகள் ஆகியவற்றிடையே பணம், பண்டம், பணி ஆகியவற்றின் ஓட்டத்தை விளக்குவது தான் வந்து வட்ட ஓட்டம், சர்க்குலர் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்வர்ட்ஸ் பார்க்கலாம். பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை அப்படின்னு பார்க்கும்போது நுண்ணியல் மற்றும் பேரியல். மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ராக்னர் ஃப்ரிக்ஸ். மூணாவது, நவீன பேரியல் பொருளியலின் தந்தை அப்படின்னு வந்து ஜேஎம் கீன்ஸ். ஃபோர்த்து க்வெஸ்சன், பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது வருவாய் கோட்பாடு. அஞ்சாவது, பேரியல் பொருளாதாரம் என்பது பற்றிய படிப்பு வந்து மொத்தங்கள். ஜேஎம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுகிறேன்னு கொடுத்துருக்காங்க, பொது கோட்பாடு. ஏழாவது க்வெஸ்சன், பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து வந்து பணவீக்கமாகும். நம்ம பார்த்தோம் இல்லையா, பணவீக்கத்தினப்போ விலை வந்து அதிகரிக்கும். எட்டாவது க்வெஸ்சன், பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறப்பட்ட அனைத்தும், அதாவது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது, தடைகளை முறியடிப்பது, வளர்ச்சியை அடைவது.
9வது கொஸ்டின், ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க, உற்பத்தி மற்றும் நுகர்வு. 10வது கொஸ்டின், ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது வந்து மேலே கூறப்பட்ட அனைத்தும், அதாவது உற்பத்தி துறை, நுகர்வு துறை, அரசு துறை. 11வது கொஸ்டின், எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, முதலாளித்துவ அமைப்பு. 12வது கொஸ்டின், பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சமத்துவ பொருளாதார அமைப்பு. 13வது கொஸ்டின், முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஆடம் ஸ்மித். 14வது, முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு வந்து அமெரிக்கா. 15வது, சமத்துவத்தின் தந்தை வந்து கார்ல் மார்க்ஸ். 16வது கொஸ்டின், தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் அப்படின்னு பார்க்கும்போது கலப்பு பொருளாதாரம். 17வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் வந்து இருப்பு. ஸோ பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னு கூட கேட்கலாம், இருப்பு. கீ வருவனவற்றில் ஓட்ட மாறிலியை கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க, வருவாய். ஸோ வருவாய் வந்து கையிலே நிற்காது இல்லையா, செலவாயிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்ட மாறிலிக்கு எடுத்துக்காட்டு. இருத்துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க, குடும்பங்களும் நிறுவனங்களும். 20வது கொஸ்டின், திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது டேஸ் ஆகும் அப்படின்னா நான்கு துறை மாதிரி. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட PDF வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் போட்டுறேன், நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.